நம்ம வந்து அந்த ஷிருங்கேரி ஸ்ருங்கேரி நிவாசகம் அந்த பாடத்துல இருக்கும் போன கிளாஸ் நம்ம இதோட நிறுத்தினோம் உபஹாசம் இதம் அவாதீத்து பகவன் அஸ்திஹி அஸ்தாமலக கரதல ஆமலகவது தத்துவவேத்தா சோ அத்த விதாசியத்தி வார்த்திகம் இது சோ இந்த சூத்ரபாஷ்யத்தினுடைய இதுக்கு வந்து வார்த்திகம் யார் எழுதணும் அப்படின்னு சொன்னதுல

அப்ப

பராசய பரிசோதன சதுரகா சதுரமிதம் உத்தரம் சோ பராசய பரிசோதன சதுரஹா எதிராட் சோ எதிராட் அப்படின்னா குள்ள ராஜான்னு அர்த்தம் இந்த ராஜ் ஜகாராந்த புல்லிங்க சப்தம் அது ராட்டு அப்படின்னு வரும் உங்களுக்கு அப்படி வரும்ஜ ராட்யாம் சகாராந்த சப்தம்ரா இருக்கு ராடும் இருக்கு இங்க ராட்டு பிளஸ் உத்தரம் ராடு உத்தரம் சோ தத் இதம் இதம் அவருடைய இதை நிஷமிய கேட்டுவிட்ட பிறகு பராசய பரிசோதன சதுரக பராசயம்னா பரேஷாம் ஆசயம் ஆசயம்னா அபிப்பிராயம் நடத்தும் மத்தவாழ்னுடைய ஒரு அபிப்பிராயத்தை அபிப்பிராயத்தில் அஹ் பரிசோதன சதுரகா அத வந்து சுக்கீகரணம் அதை வந்து சரிபடுத்துறது இல்ல ரொம்ப சதுரகா ரொம்ப கிளவர் எக்ஸ்பர்ட்டா இருக்கிற அந்த எதிராட்டுக்கு இது அட்ஜெக்டிவா போகுது சோ ஆதிசங்கரர் சரியா எதிராட்டு அப்படின்னா எதிஷு ராஜான் சோ எதிஷு ராஜாவாக இருக்கின்ற அந்த ஆதிசங்கரஹா அவருக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா பராசய பரிசோதன சதுர பரேஷாம் ஆசையா மத்தவாழ்னுடைய ஆசயம் நாம அபிப்பிராய மத்தவாழ்னுடைய அபிப்பிராயம் பராசயம் சோ பராசய பராசய அந்த அபிப்பிராயசிய பரிசோதனம் பராசய பரிசோதனம் சரியா பராசய பரிசோதனை சதுரகா அந்த பராசய மத்தவாழ்னுடைய அபிப்பிராயத்தை சரி செய்வதில் சதுரகா அப்படின்னா ரொம்ப உத்தமகா சிரேஷ்டா ரொம்ப உம் என்ன சொல்றது கிளவர் அப்படி இருக்கின்ற எதிராட்டு அந்த ஆதிசங்கரஹா இதம் சதுரம் உத்தரம் உத்தரமுக்கு அப்ஜெக்டிவ் இது ரெண்டும் இதம் இதம் சதுரம் உத்தரம் உத்தரம் ததோ 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 ரொம்ப ஒரு இந்த பதிலை கொடுத்தார் சரியா இருக்கா அதான் மெயின் எதிராஜாவானவர் பதிலை அளித்தார் அந்த எதிராட்டுக்கு அப்ஜெக்டிவ் பராசய பரிசோதன சதுரகா இந்த உத்தரம்கு அப்ஜெக்டிவ் சதுரம் இதம் உத்தரம் ததௌ சரியா

உதித்தம் உதித்தம் அப்படிங்கிறது உன்னால் சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம் வத்து இக்து இருக்கு இல்லையா வததி வதத்தா வதந்தி அதற்கையம் உதித்தம் உதித்தம் உதிதா உதிதா உத்தம் நடத்தம் சோ துவத் உதித்தம் வத் உதித்தம் அப்படிங்கிறது தத்தியம் அப்படின்னா சத்தியம் அர்த்தம் உண்மைதான் என்ன அப்படின்னா ஹஸ்தாமலகா ரச்ச இஷ்ய ரஸ்தா ஹஸ்தாமலகா சேது ரச்சயத்தின்னு இருக்கு பதம் ஆஹ் ஜகதீஷ் சார் இங்க பாருங்க ஹஸ்தாமலகா நீங்க விசர்க்கம் அது சகாரமாயிருக்கு சேத்து ரச்சிஷ்யி மூணு பதம் இருக்கீங்க அஸ்தாமலக ரச்சயிஷியேத்து எதை ரச்சயிஷிய பாஷ்யவார்த்திகம் வார்த்திகம் ரச்சயிஷியேத்து அஸ்தாமலக அஸ்தாமலகரானவர் இந்த பாஷ்யசிய வார்த்திகம் பாஷ்யத்தினுடைய வார்த்திகத்தை ரச்சிஷியதி சேத்து அவர் எழுதினாரே என்றால் அவர் ரச்சித்தார் ரச்சனை பண்ணார்னா

ததா நாம அவ்வாறாகவே என்ன அப்படின்னா மதிமத்தமாக அயம் அயம் இந்த ஹஸ்தாமலக அயங்கிறது ஹீங்கிற அர்த்தம் அயம் ஹஸ்தாமலக மதிமத்தமாக அப்படின்னா பெஸ்ட் ரொம்ப மோஸ்ட் இன்டெலிஜென்ட்னு அர்த்தம் தமஹா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சூப்பர் லைட் மதிமத்தமக மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அப்படி இருக்கிறதுல அப்படிங்கிறதுல நாஸ்தி தத்திர விப்ரதிபத்தி பத்தி விப்ரதிபத்திஹினா விரோதம் இல்லைன்னு அர்த்தம் தெர் இஸ் அதை பத்தின ஒரு சர்ச்சாங்கிறது கிடையாது நாஸ்தி விரோத விப்ரதி விப்ரதிபத்திஹினா விரோதம் ததா நாம மதிமத்தோயம் இது அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட் கைட் அப்படிங்கறதுல தத்த நாஸ்தி விப்ரத்தி அந்த தத்ர அப்படின்னா தஸ்மின் விஷய அர்த்தம் எங்க வீட்டுலயா அப்படி இல்ல தத்ர அப்படின்னா தஸ்மின் விஷயே அவர் மதிமத்தமாக அவர் ரொம்பவும் புத்திசாலி அப்படிங்கிற தஸ்மின் விஷயே விப்ரதிபத்தி நாஸ்தி விரோத நாஸ்தின்னு அர்த்தம் புரியுறதா ஆஹ் சரியா இருக்கா அஹ் அதான் சோ அதான் பத்மபாத தத்தியம் துவத் உன்னால் துவயா துவயா உதிதம் உதிதம் உன்னால் உன்னால் கூறப்பட்டது எது தத்தியம் சத்தியமானது கூறப்பட்டது என்ன அஸ்தலக பாஷ்ய வார்த்திகம் ரச்சிஷ்யதி சேத்து அஸ்தாமல மக்கல அஸ்தாமலகரானவர் பாஷ்யத்தினுடைய வார்த்திகத்தை எழுதினாரே என்றால் அதி உத்தமம் தத் பவிஷதி அது ரொம்ப உத்தமமான ஒரு விஷயமாக அமையும் அமைந்துவிடும் அதி பிளஸ் உத்தமம் அத்தியுத்தமம் இங்கே என சந்தி இருக்கு சரியா ததா நாம மதிமத்தமோயம் இது நாஸ்தி தத்திர விப்ரதிபத்தி சோ ததா நாம அவ்வாறாகவே மதிமத்தமோயம் அப்படின்னா ரொம்ப புத்திசாலி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல விப்ரதிபத்தி அப்படிங்கிறது நாஸ்தி தத்த தஸ்மின் விஷய நாஸ்தி சரியா சரிக்கா அடுத்தது அன்மியூட் பண்ணிட்டு படிங்கோ

प्रबंध प्रबंध निबंध न्या ला उरंगा उरुंगा निंगले पढ़ेंगो प्रबंध आधे कपरा नरक नी प्रबंध नी बंधन ना हाँ, या हाँ प्रबंध निबंध ना या वाला बां हाँ बही बुद्धि ही बही बुद्धि ही बुद्धिम हाँ बुद्धिम हाँ कर्तु मसाद साध्याओ समादिनी स्टायम सो आसम आस्मितो हाँ सह आस्मत तोपी अच्छा सह आस्मत तोपि प्रेष्ट इति मे मति रिति हाँ मति ही इति परंतु संतत परात्म ध्यान निरतम इमं प्रबंधनी बंधनाय बहिर बुद्धिम कर्तुम असाध्यम சமாதி நிஷ்டாம் அஸ்மத்தோபி பிரிஷ்டா மே மதிஹி இது ஆதிசங்கர சொல்றார் பரந்து சோ அவர் வந்து இந்த பாஷ்யத்தை எழுதுறதுல அவரை மாதிரி மதிமத்தமாக யாரும் இல்ல அப்படிங்கிற அஸ்மின் விஷய நாஸ்தி விப்ரதிபத்தி பரந்தோ இருந்தாலும் ஸ்டில் என்ன அப்படின்னா சந்தத பராத்ம தியான நிரதம் இமம் சந்ததம்னா எப்பொழுதும் ஆல்வேஸ் அர்த்தம் பராத்ம அப்படின்னா பராத்மா பரமாத்மா அந்த பரம் அப்படிங்கிற ஆத்மா அதுல தஸ்மின் ஆத்மனி ஆத்மனக தியானே நிரதம் அத அந்த 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 சுத்த பிரம்ம சைத்தன்யத்தை தியானம் செய்வதில் நிரதம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இமம் இவரை பிரபந்த நிபந்தனாய இந்த பிரபந்தம்னா பிரபந்தம் சொல்லுவோம் இல்லையா இந்த இடத்துல பிரபந்தம்ங்கிறது இந்த ஒர்க்கு இந்த பிரபந்த நிபந்தனாய இந்த வர்க்கல கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அதுக்கோசரம் பகிர் புத்திம் கருத்தும் வெளி விஷய அதாவது அவர் அந்தர்தியான ஈடுபட்டு இருக்கார் சரியா அந்த அப்படி இருக்கிற கருத்தும் வெளி விஷயத்துல அந்த புத்திய ஈடுபடுத்துறதுங்கிறது அசாத்தியம் இட் இஸ் நாட் பாசிபிள் புரியுதா பகிர் புத்தியம் பகிஹினா அவுட் சைட் அர்த்தம் புத்தினா புத்தி பகிர் புத்தியம் கருத்தும் அப்படின்னா வெளி விஷயத்துல ஈடுபடுத்துறதுங்கிறது அசாத்தியம் மேலும் என்ன அப்படின்னா சமாதி நிஷ்டாயாம் சமாதியில ஈடுபட்டு கொண்டு இருக்கின்ற அந்த தருணத்தில் சஹா அந்த அஸ்தாமலகா அஸ்மத்தோ என்ன கம்பேர் பண்ணும் போது மத்தோ அப்பின்னு சொல்றோம் இல்லையா அஸ்மத்தோப்பி என்னை என்னை விட என்னை காட்டிலும் பிரேஷ்டா அப்படின்னா ரொம்ப ஒன்னும் அதிசயா அதி அதிப்பிரியகா ரொம்ப சிரேஷ்டனாக இருக்கான் பிரேஷ்டா அப்படிங்கிறது பிரிய இஷ்டங்கிற ஒரு பிரத்தியம் பிரேயான் பிரியஹா பிரேயான் பிரேஷ்டா பிரியஹாங்கிறது பிரியம் பிரேயான்ங்கிறது உங்களுக்கு கம்பேரிட்டிவ் பிரேஷ்டகாங்கிறது சூப்பர் லேட்டிவ் இஷ்டன்ங்கிற ஒரு பிரத்தியம் அங்க பிரியா பிளஸ் இஷ்டன் பிரேஷ்டா சோ அஸ்மத்தோபி பிரேஷ்டகா அப்படின்னா என்னை காட்டிலும் ரொம்ப அதிசய பிரியகான்னு அர்த்தம் இதிமே மதிஹி இதி அதுதான் என்னுடைய என்னுடைய மதிஹினா புத்திஹின்னு அர்த்தம் இதிமே மதிஹினா தட் இஸ் மை தாட் என்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னா சந்தத பராத்ம தியான நிரத்தம் இமம் இவரை எப்படிப்பட்ட இவரை அவருக்கு அப்ஜெக்டிவ் தான் இந்த வார்த்தை இந்த ஹஸ்தாமலகரை இமோ இமே இமம் அந்த இமம் ஹஸ்தாமலகரை சந்தத பராத்ம தியான நிரத்தம் இமம் சந்ததம் எப்பொழுதும் பரமாத்மனி அஹ் தியானே நிரத தம் பராத்ம தியான நிரத்தம் இமம் இவரை பிரபந்த நிபந்தாய்ந்தம் செய்வதற்கோசரம் பகிர் புத்தி கருத்தும் வெளி கொண்டு வருவதற்கு டு டு பிரிங் பிரிங் அவுட் ஆஃப் த தியான அவஸ்தா அத கருத்தும் அசாத்தியம் இட் இஸ் நாட் பாசிபிள் ந சாத்தியம் அசாத்தியம் சரியா சமாதி நிஷ்டாயாம் சமாதேஹே நிஷ்டா சமாதி நிஷ்டா சரியா சமாதி நிஷ்டாயாம் அந்த சமாதியில் இருக்கும் அந்த நிலைமையானது நிலையில் சக அவர் அஸ்மத்தோபி என்னை காட்டிலும் பிரேஷ்டகா ரொம்ப அதிசய பிரியகான்னு அர்த்தம் இதுமே மதிஹி இப்படிங்கிறது தான் எண்ணம் சோ இட் இஸ் வெரி ஆப்ட் டு மேக் ஹஸ்தாமலகா வார்த்திகம் பட் அவர் வந்து எப்பொழுதுமே ஈடுபட்டு இருக்கிறதுனால அவரை வந்து இந்த வெளி விஷயம் சி இது வந்து பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு வார்த்திகமாக இருந்த பொழுதிலும் கூட ஒரு சமாதி அவஸ்தையில ஈடுபட்டு இருக்கிற ஒரு ஞானிக்கு இதுவே வேண்டாத வேலை தான் இல்லையா நம்மளை பொறுத்தவரையில் பாஷ்யத்துக்கு வார்த்தைக்கம் எழுதுறதுங்கிறது எவ்வளவு வசதியான வார்த்தை விஷயம் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம் ஆனா அதையும் தாண்டி போனவா மாதிரி சமாதி அவஸ்தையில இருக்கிறவாள அவாள இந்த பகிர் புத்தி கருத்துங்கிறது ரொம்ப அசாத்தியம் இட்ஸ் நாட் ஈஸி டு பிரிங் ஹிம் அவுட் ஆஃப் இட் இந்த வார்த்தைக்கம் எழுதுறதுக்கு ஏன் அப்படின்னா சக அஸ்மத்தோபி சமாதி நிஷ்டாயாம் பிரஷ்டா அஸ்மத்தோ என்னைக் என்னை காட்டிலும் இந்த சமாதி நிஷ்டையில ரொம்ப ஈடுபாடு உள்ளவன் இதிமே மதிகி இது இதுதான் என்னுடைய ஒபீனியன் தீஸ் ஆர் மை தாட்ஸ் சரியா புரியுறதா அடுத்தது படிங்க சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க அத்திய ஆச்சரியமிதா ஆச்சாரியம் வச்சனம்

नब्यस्त विद्यो हाँ बाल्य प्रब्रती अनब्यस्त विद्या हाँ बाल्य प्रब्रत त्यानब्यस्त विद प्रब्रती प्राण अनब्यस्त विद्या हाँ एंड संदीर्घंगा बाल्य प्रब्रत त्यानब्यस्त विद्या हाँ जड़ प्रतीति ही प्रतीता हाँ प्रतीता हाँ कत्मे एवं हाँ गुरुपाद कृ कृतव प्रशासिता प्रशास्ती महती प्रशास्ती ही मा मा महर्ती ही ही इधी संधिहानो मार्ती ती हाँ संधिहानो हाँ भगवान हाँ भाले हम्म जड़विद्वा जड़वादी विवाह ता

கதம் அருதிரவணாதி சாதன சாத்தியம் ஆசசாத பரமாத் பரமாத்ம தர்ஷனம் இது சோ வந்து என்ன அத்தியாச்சரியம் இதம் ஆச்சாரிய வச்சனம் நிஷம்ய நிஷம்யோ ரொம்ப அதி ஆச்சரியம்னா சர்ப்ரைஸ் அத்தியாச்சரியம் ரொம்ப ஆச்சரியத்துக்கு உட்பட்ட இந்த இதம் ஆச்சாரிய வச்சனம் இந்த ஆச்சாரியர்னுடைய வச்சனத்தை நிஷம்ய கேட்டுவிட்ட பிறகு ஆஃப்டர் லிசனிங் டு த வேர்ட்ஸ் ஆஃப் குரு சரியா நீசம் எப்பிங்க பர்யாகுலா பத்மபாதா ரொம்ப துக்கத்துக்கு உட்பட்ட அந்த பத்ம பாதனானவர் பால்ய பிரபிருதி அனபியஸ்த வித்தியா ஜடகா பிரதீதா பால்ய பிரவருத்தி குழந்தை பருவத்திலிருந்து அனபியஸ்த வித்யா கத்துக்கொள்ளப்படாத ஞானத்தோடு இருக்கின்ற ஜடகா முட்டாள் மந்த அர்த்தம் நடத்தும் முட்டாள் இல்ல மந்த புத்தி பிரதீதா ஜடகா பிரதீதா அப்படின்னா ஹூ இஸ் பாப்புலர்லி நோன் ஃபார் இஸ் டல் இது மைண்டு சோ ஜடகா பிரதீதா அப்படின்னா கியாத்தகா நடத்தும் விக்கியாத்தக நடத்தும் ஹூ இஸ் பாப்புலர் ஃபார் இஸ் டல் மைண்டு கதம் ஏவம் அப்படி இருக்கிற அவர் அந்த ஹஸ்தாமலகர் கதம் ஏவம் குருபாத கிருத மகதீ பிரசஸ்திஹி சந்திகான குருபாதைஹி கிருதம் குருபாத கிருதம் அந்த குருதேவர் அந்த ஆச்சாரியர்னால செய்யப்பட்ட பிரசஸ்திக புகழ் மகதீ பிரசஸ்திஹி பெரிய இந்த புகழ் புகழுக்கு எப்படி இவர் உட்படுகிறார் புரியுறதா இதி சந்திகானக அப்படிங்கிற ஒரு டவுட்டோட கூட குரும் பப்பிரச்ச குருவை கேட்டார்

கேட்டுவிட்ட பிறகு நிஷம்ய பர்யா குலக பத்மபாதக ரொம்ப ஆக்குலர் ரொம்ப துக்கத்துக்கு உட்பட்டவர் இந்த பத்மபாதர் அவருக்கு அட்ஜெக்ட் இது சன்னு என்ன பண்ணார் பத்மபாதக குரும் பப்ரச்ச அதான் மெயின் சென்டென்ஸ் பத்மபாதரானவர் குருவை கேட்டார் எப்படிப்பட்ட பத்மபாதர் பர்யா குலக ரொம்ப ஆகுல துக்கத்தோட இருக்கின்ற பத்மபாதா இந்த குருவை பார்த்து கேட்டார் என்ன கேட்டார் அப்படின்னா பால்ய பிரபிருதி அனபியஸ்த வித்தியகா குழந்தை பருவத்திலிருந்து கற்றுக்கொள்ளப்படாத படிப்பே இல்லாத காரணத்தினால் கார படிப்பில்லாதவரும் ஜடகா பிரதீதா ரொம்ப வந்து மந்த புத்தி அப்படின்னு பாப்புலர் ஆக ஒரு பாப்புலரிட்டியோட இருக்கிறவர் அப்படி இருக்கின்ற ஹஸ்தாமலக கதம் ஏவம் எவ் எவ்வாறு இந்த மாதிரியான குருபாத மகதீ பிரசஸ்தி குருபாதை கிருதம் மகதீ செய்ய குருபாதரால குருதேவரால இந்த பெரிய புகழுக்கு உட்பட்டவராக ஆகிறார் அப்படிங்கிற ஒரு சந்திகானக ஒரு டவுட்டோட குருச்ச குருவை கேட்டார் சரியா சோ ஆச்சாரிய வச்சனம் ஆச்சாரிய வச்சனம் சரியா அப்புறம் பால்ய பிரபிருதி அனபியஸ்தா அதாவது கற்றுக்கொள்ளப்படவில்லையோ அபியஸ்தா வித்யா ஏனச அபியஸ்தா வித்யா ந அபியஸ்த வித்யான்னு வந்துரும் ந அபியஸ்தா வித்யா ஏன சக அனபியஸ்த வித்யா சரியா இருக்கா வித்யா ஓகேவா வித்யாங்கிறது ஸ்திரீலிங்கம் அப்படிங்கிறதுனால அனபியஸ்தான் போடணும் ஜடீத குரு பாதைஹி கிருத்தம் குருபாத கிருத்தம் சரியா குரு பாத கிருதா மஹதி பிரசஸ்தி குரு பாத பிரசஸ்திர் மகதி சந்திஹானஹங்கிறது உங்களுக்கு சம் திஹு சானச்சில இருக்கு ஒரு சந்தேகத்தோடு கூட அதுவும் அந்த பத்மபாதருக்கு அப்செக்டிவ் சோ பரிய பத்மபாத ஏகவச்சனம் பகவன் பால்யே ஜடவது விபாத கதம் அகிருத்திரவணாதி சாதன சாத்தியம் ஆசசாத பரமாத்ம தர்ஷனம் இது சோ வந்து என்ன பகவன் சுவாமியே பால்யே பால்ய பருவத்தில் போல ஒரு பிரபையோடு இருக்கின்ற கதம் அகிருத ஸ்ரவணாதி சாதனா சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் அந்த ஆதிங்கிற பதத்தினால அது ரெண்டுத்தையும் சேர்த்தனும் சோ கதம் அகிருதம் செய்யப்படாத ஸ்ரவணாதி சாதனம் ஸ்ரவணம் ம மனநம் நிதித்தியாசனம்ங்கிற ஒரு சாதனம் யாரால் செய்யப்படவில்லையோ அப்படி இருக்கிற ஹஸ்தாமலகா பரமார்த்தன அஹ் சாத்தியம் பரமாத்ம தர்ஷனம் ஆசாத எதை வந்து சாத்தியம் அப்படின்னா சாதித்தும் யோகியம் எதை சாதிக்கணுமோ அந்த பரமாத்ம தர்ஷனத்தை எப்படி வந்து அடைந்தார் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஆத்ம விஷயத்துல அவர் எப்படி ஈடுபட்டார்னு நடத்தும் சோ அகிருத சிரவணாதி சாதனக அதாவது தெர் இஸ் அ மெத்தர்ட் டு கோ த பாத் ஆஃப் வேதாந்தம் இல்லையா எடுத்த உடனே உட்காந்து தியானம் யாரும் பண்ண மாட்டா இது இவ்வளோ ஸ்கிரிப்சர்ஸை படிச்சிருக்கணும் அது அப்புறம் கர்மகார கர்மால ஈடுபட்டு இருக்கணும் அந்த கர்மால ஈடுபட்டு இது சத்தியம் இல்ல இது அசத்தியம் இது நித்தியம் இல்லை இது அனித்தியம்ங்கிற ஒரு பேத புத்தி இருக்கணும் இருந்த அப்புறம் இந்த சாஸ்திரத்துல ஒரு பிரவருத்தி வரணும் அதுக்கப்புறம் குரு கிட்ட போகணும் சிரவணம் பண்ணணும் கத்துண்டத மனநம் பண்ணணும் அப்புறம் நிதித்தியாசனம் பண்ணணும் இது தீஸ் ஆர் திரக்ரியா ஆத்ம தர்ஷன சாட்சா்காரமோ அந்த ஒரு தியானத்துல வந்து ஈடுபடணுமோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு லேடர் மாதிரி படிப்படியா ஏறி போறது ஆனா இவர் ஒண்ணுமே பண்ணலையே கதம் அகிருதிரவணாதி சாதனஹ கிருதம் ஸ்ரவணாதி சாதனம் ஏன சஹா கிருத சிரவணாதி சாதன சிரவணாதி சாதன ந கிருதம் ஸ்ரவணாதி சாதனம் ஏன சஹா அகிருத சிரவணாதி சாதன சரியா அப்படி இருக்கின்ற ஹஸ்தாமலகா ஜடவது விபாத ஜடன் போல இருந்த அவர் பரமார சாத்தியம் பரமார்த்த தர்ஷனம் கதம் ஆசாத சாத்தியமான அந்த பரமார்த்த தர்சனத்தை எப்படி ஆசை சாதன அடைந்தார் நடத்தும் சத்து தாத்துவாங்க ஆசாத அப்படிங்கறது உங்களுக்கு லிட்டலகாரத்துல இருக்கு சரியா இருக்கா சரியா இருக்கா சார் நடராஜன் சார் சரியா இருக்கா வந்து படிக்கிறேனா நீங்க நடராஜன் சார் பண்ணி தகவத் பாதீய பூர் பூர்வ விர்தவத் எப்படி வந்து அகன அகிரு சன் கதம் அயம் ஹஸ்தமல இந்த மாதிரி சாத்தியம் பரமாத்ம தர்ஷனே தசிய பிரவிற்த்தி அப்படின்னு அவளுக்கு ஒரு டவுட் எழும்பும் போது ததா தஸ்மின் சமைய நடத்தோம் அந்த தருணத்தில் நடத்தோம் ததானா கதா அப்பொழுதுன்னா எப்பொழுதுனா இந்த மாதிரி வர தருணத்துல பகவத்பாதக அந்த சங்கராச்சாரியரானவர் ததிய தசிய இதம் ததியம் அந்த ஹஸ்தாமலக்கரனுடைய பூர்வ விர்த்தம் முன்னாடி நடந்த முன்னாடி நடந்த விஷயங்களை விற்தாந்தத்தை இத்தம் அவதத்து இவ்வாறாக கூறினார் சரியா சோ மெயின் பகவதா பகவத் பாதர் கூறினார் எதை கூறினார் ததிய பூர்வத்தம் இத்தம் அவதது ததிய தசிய இதம் ததியம் அந்த அஸ்தாமலக்கரனுடைய பூர்வவருத்தம் முன்கதையை இத்தம் இவ்வாறாக அவதத்து கூறினார் சரியா படிக்கும் சரியா கஷ்டன மகாத்மா ஆசீத் அதான் போய் சேரணும் பட் இஸ் நோ ரூல் இப்படிதான் எழுதணும்னு இல்ல சோ யமுனா தீரே யமுனா நதியினுடைய தீரேன கரையில் கஷ்டன ஏதோ ஒரு சித்தகா சித்தரானவர் சமாதி நிஷ்டகா சித்தகா சமாதியில் ஈடுபட்டு ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சித்தரானவர் அவர் எப்படி மகாத்மா பெரிய ஒரு மகாத்மா அவர் யமுனா தீரே ஆசித்து யமுனையினுடைய கரையில் இருந்தார் சரியா ஓகேவா கஸ்டன சித்தகா சமாதி சமாதி சமாதிஷ்டகா எல்லாம் இந்த சித்தகாக்கு அட்ஜெக்டிவா வருது கஷ்டன அப்படிங்கிறது ஏதோ ஒரு சித்தா சரியா கஷ்டன்ன சித்தகா ஏதோ ஒரு சித்தர் சமாதி சமாதே சமாதி அவஸ்தாயாம் சமாஷ்டாம் திஷ்டதி இது சமாதி நிஷ்டகா சோ சமாதி சமா சமாதியில இருக்கிறவர் அப்படி இருக்கின்ற மகா மகாத்மா பெரியவர்

ததா அப்பொழுது சோ இந்த மாதிரி ஒரு கஷ்டன கஷ்ட சமாதி நிஷ்ட மகாத்மா எதா யமுனா தீரே ஆசீத்து ததான் அர்த்தம் தத்தின தஸ்மின் ஸ்தானே தஸ்மின் ஸ்தலே சரியா ஸ்நாத்தும் ஆகத்தா ஸ்நானம் மன்றத்துக்கோசரம் வந்த

சித்தசிய அந்திகே அந்த சித்தருடைய அந்திகம்னா பக்கத்துல நியர்பை சமீபே அர்த்தம் ததந்திகே அவருடைய சமீபே நிவேசிய விட்டு விட்டு அஜானனா அஜானானா சமாதியில அவர் இருப்பார் இருக்கிறார் என்பதை அறியாதவளான சா குடும்பினி அர்த்தம் புரியுறதா அஜானானா அறியாதவள் அர்த்தம் சரியா அறியாதவளான அவள் சமாதினிஷ்டாம் அஹ் அஜானா அஜானானா சமாதினிஷ்டையை அறியாதவளான சா அந்த விப்ர குடும்பினி துவிஹாயனம் தனயம் இரண்டு வயதோடு இருக்கின்ற குழந்தையை தசு சித்தசிய அந்திகே அந்த சித்தரினுடைய சமீபே நிவேஷிய விட்டுவிட்டு தஸ்ய அந்த சித்தஸ்ய சமாதி நிஷ்டாம் அஜானனா இத சொல்றான் அவர் சமாதி அவஸ்தையில இருக்காருங்கிறத அறியாமலேயே அவர்கிட்ட குழந்தைய விட்டுட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கான் விச் ஹி வாஸ் நாட் ஈவன் லிசனிங் அவர் கேட்கலங்கிறத இவளுக்கு தெரியவே இல்லை புரியுதா அப்புறம் படிங்க பகவன் கிருபயா பாலய தூ பாலம் பாலகம் இமம் கதன் கசிச்சித் கணான் யாவது அகம் ஸ்நாத்வா

பகவன் பாலையது பகவான அவர் காப்பாற்றட்டும் கதிச்சித்து கஷணான் எப்ப கொஞ்ச காலம் எதுக்கு அப்படின்னா யாவதகம் இந்த மீன் வயல் நானு ஸ்னாத்வா குளித்து விட்ட பிறகு துவரிதம் ஆகமிஷியாமி வேக துரிதம்னா வேகம் நடத்தோம் வேகமாக ஆகமிஷியாமி வந்து விடுகிறேன் இது உக்துவா என்று கூறிவிட்டு ஸ்னாத்தும் ஸ்நானம் செய்வதற்காக சரிதம் அவததார அந்த சரித்துனா ரிவர் அதை அவதார இறங்கினாள் திருங்கறத தாத்து அங்க தத்தாரங்கிறது திருங்கிறது தாத்து தரதி தரத்தாக தரந்திங்கிறது உங்களுக்கு லட்லகாரம் தத்தார அப்படிங்கிறது லிட்டல இருக்கு அவங்கிற உபசர்க்கம் வந்ததுனால அவத தார இறங்கினாள் நடத்தும் சரிதம் அவத தார சரிதத்தை இறந்தா அந்த நதியை இறங்கினாள் சரியா சரியா இருக்கா சோ கிருப்பையா இமம்பாலகம் பாளையது

ததா தஸ்மின் அவசரே நடத்தும் இந்த அம்மா வந்து ஸ்நான மன்றத்துக்கு இறங்கின அந்த தருணத்தில் விஹரன்னேவ சகபாலஹ அந்த குழந்தை அங்கேயே விஹரன்னா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு மூவ் பண்ணிட்டே இருக்கு மூவ் பண்ணிட்டே இருக்கிற சகபாலக தெய்வவசாத்து தெய்வ வசத்தினால டியூ டு நடத்தோம் பதாத்து பதம் சலன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் வச்சுண்டு சலன்னு மூவ் பண்ணிண்டு சத்ருல இருக்கு தட்டியாம் நிபாத்தி தடக அசி அசி இத்தி தட்டினி தட்டின்யாம்ங்கிறது சப்தமியில இருக்கு சரியா தட்டினா நதி அர்த்தம் தட்டின்யாம் அப்படின்னா நத்தியாம் அர்த்தம் அந்த நதியில் நிப பாதை பபாத நிபாத்த பததி இருக்கணும் அதனுடைய பபாத்தை லிட்டு நிப பாத்த சரியா ததா விகரன்னேவ சகபால சஞ்சாரம் பண்ணி கொண்டு அந்த குழந்தையானது தெய்வ வசாத்து டியூ டு மிஸ்பார்ச்சுன்னு அர்த்தம் தெய்வ வசாத்து பதாத்து பதம் சலன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் பண்ணிண்டு தட்டின்யாம் நிப பாத்த அந்த நதியில் விழுந்து விட்டது சரியா அப்புறம் ஸ்நாத்தோர்த்தி தா மாதா யா யாவதாகதா सावन मृतम नदी गतम सुतम विलोक्य कतम इति उत्तार्य समपि अपि उत्तार्य सरितः पुरतस्तस्य निधाय योगिनः अहो महात्मन अहो महात्मन यमहम महात्मानं भवन्तं मन्वाना तनयं निधाय सविदे गता स्नानाय सव भवान ग्रणह कतम दुरात्मा मे संजातह भवान अग्रणह कतम दुरात्मा में संजतह सरी है। स्नातो माता यावत् आगता तावन मृतम नदीगतम सुतम विलोक्य स्नात स्नात उत्तीता अब्दिना स्नानातुतीता அதாவது குளிச்சுட்டு எழுந்து வந்தா எழுந்த ஸ்நாத உத்திதா அதுல இருந்து எழுந்து வந்த மாதா யாவத்தாகதா எந்த கஷணம் அங்க வந்தாலும் ஆவது அந்த கஷணமே நதி மிருதம் நதீகதம் சுதம் விலோக்கிய நதீகதம் மிருதம் சுதம் விலோக்கிய நதியை அடைந்த அந்த செத்துப்போன இறந்த தன்னுடைய பிள்ளையை விலோக்கிய பார்த்து விட்ட பிறகு கதமபி உத்தாரிய அவனை எப்படியோ அந்த நதியிலேருந்து இருந்து எழு எடுத்து அந்த திரு தாது திரு லெப்பு உத்தார்ய சரியா எப்படியோ எடுத்து விட்ட பிறகு சரியா சரிதகா சரிதா கதமபி சரிதகா உத்தார் உத்தாரிய அந்த சரித்திலேருந்து எப்படியோ அந்த குழந்தைய எடுத்துட்டோ யோகினகா தசியோகினா புறத்தா நிதாய அந்த யோகிக்கு யோகியினுடைய முன்னாடி அந்த குழந்தைய வச்சுட்டும் புரியுறதா சுதம் நிதாய சரியா இருக்கா ஸ்நாத்தோத்திதா மாதா யாவத் ஆகதா ஸ்நானத்திலேந்து எழுந்த அந்த அம்மாவானவள் யாவத் க்ஷணம் அங்க ஆன ஆகதா வந்தாளோ தாவத்து அந்த க்ஷணமே சுதம் நதீகதம் மிருதம் சுதம் விலோக்கிய நதியை அடைந்த ஆஹ் இறந்துவிட்ட தன்னுடைய பிள்ளையை விலோக்கிய பார்த்து விட்ட பிறகு சரிதகா கதமபி உத்தாரிய சரித்திலிருந்து எப்படியோ எழுப்பி எழுப்பி விட்ட பிறகு தசிய யோகினகா புரதா நிதாய அந்த யோகியினுடைய யோகி யோகினோ யோகினகா சோ யோகினகாங்கிற சஷ்டில இருக்கு தஸ்ய யோகினகா அந்த யோகியினுடைய புரத முன்னாடி நிதாய வைத்து விட்ட பிறகு அஹோ மகாத்மன் எம் அகம் மகாத்மா மன்வனா சகம் துராத்மா சகோ மகாத்மன் மகாத்மவே எம் அஹம் மகாத்மா மன்வா அதாவது அஹம் பத்தம் மகாத்மா மன்வநான் உங்கள மகாத்மாவாக நினைத்து கொண்டு மகாத்மானம் மன்வானா அகம் உங்களை மகாத்மாவாக நினைத்து கொண்டு அகம் என்ன பண்ண எம் தனயம் எந்த குழந்தையை நிதாய சவிதே கதா வந்து பக்கத்துல போனேனோ எந்த குழந்தைய உங்ககிட்ட விட்டுட்டு பக்கத்துல போ சமீபே கதா போனேனோ ஸ்நானாய கதா ஸ்நானத்துக்கு சென்றேனோ அப்படிப்பட்ட அகம் புரியுறதா சகபவான் அப்படிப்பட்ட நீங்கள் அக்ரணா அப்படின்னா ரொம்ப குருயல் நடத்தம் கருணையே இல்லாமல் கதம் துராத்மா சஞ்சாதகா இப்படி ஒரு துராத்மாவாக மே சஞ்சாதகா எனக்கு இப்படி துராத்மாவாக ஆகிவிட்டேன் நீங்க மகாத்மான்னு நினைச்ச உங்களை மகாத்மான்னு நினைச்சுண்டு எம் தனையம் எந்த குழந்தையை உங்க கிட்ட நிதாய விட்டுட்டு சவிதே ஸ்நானாய கதா பக்கத்துல ஸ்நானத்துக்கோசம் சென்றேன் நான் பவான் அப்படிப்பட்ட நீங்கள் மே மே சஞ்சாதகா இப்படி ஆயிட்டேலே கதம் துராத்மா எனக்கு எனக்கு நீங்க வந்து மம இந்த மாதிரி ஒரு ஒரு அந்நியாயத்தை செஞ்சுட்டேலே ஒரு குருவேலா ஆயிக்கிட்டே புரியறதா ஆஹ் புரியுறதா எங்கிட்ட ரொம்ப ஒரு அநியாயமா ஒரு விஷயத்த பண்ணிட்டே டுவர்ட்ஸ் மீ புரியுதா அப்புறம்

சரியா ஏக புத்திரா ஏக புத்திர சரியா ஒரே ஒரு புள்ள யாருக்கோ அவள் ஏக புத்திரா அகம் அத்திய இன்று அந்த ஏக புத்திரிதா அந்த ஒரு புள்ளையும் இல்லாமல் குத்திரவா கமிஷியாமி புரியுறதா தேன கதம் வா ஜீவிஷியாமி மேலும் நான் எப்படி உயிரோட இருப்பேன் இத்தேவம் இவ்வாறாக சோரஸ்தாடனம் ச உரஹ சோரஹ உரசாசகா சோரகா உரகானா மார்பு மார்புல அடிச்சுண்டு கதறினா புரியுறதா குருஷு தான் அங்க தாத்து சுக்ரோஷ அப்படிங்கிறது உங்களுக்கு லிட்டல இருக்கு சுக்ரோஷ சுக்ரு சுக்ருஷது சுக்ருஷு சரியா குரோஷ லட்டு வரும் அதுதான் புரியுதுதான் அதுக்கப்புறம் மேல ப்ரிஷம்னா மிகவும் நடக்கும்

तदीयम् आक्रन्दम् आकर्ण्य mm. समाधेः युक्तितः युक्तितः सः यति सप्तमम् अत्र सत्तमः तत्र वृत्तम् mm. इदम् अधिगम्य mm. तस्याः सान्त्वनाय गत्यन्तं गत्यन्तर அவளுடைய ஆக்கிரந்தனம்னா இந்த கத்துதல் அப்படியே பிழிதல் அப்படியே ஒரு அழுகை அதை ஆக்கர்ணிய கேட்டுவிட்ட பிறகு அந்த சமாதேத அந்த ரிஷி சமாதேஹே அப்படிங்கிறது பஞ்சமியில இருக்கு சமாதியிலிருந்து எழுந்தவரான அந்த சித்தா யதிசப்தமாக யதிஷு சத்தமாக சிரேஷ்ட சிறத்தம் இதம் அதிகம்ய அங்கு இதம் விற்தம் அந்த நடந்த அந்த விறத்தத்தை அந்த சமாச்சாரத்தை விறத்தாந்தத்தை அதிகம்ய அறிந்து விட்ட பிறகு சரியா லெப்புல இருக்கு அறிந்து விட்ட பிறகு தஸ்யாகா அந்த ஸ்திரீயினுடைய சாந்துவனாய படுத்துவதற்கோசரம் கத்தியந்தரம் அபஷ்யன்னு சரியா கதி 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 இல்லையா சோ வேற 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 ஒரு 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 இல்லாததின் இல்லை என்பதை அறிந்து கொண்டு கதி அபியல் அப்படிங்கிறத அறிந்து கொண்டு அதை பார்த்து விட்டு ஸ்வசரீரம் விகாய தன்னுடைய சரீரத்தை விட்டுவிட்டு யோக கலையா யோக யோகசிய கலா கயா கலையா அந்த யோக கலையினால் பாலசரீரம் ஆவிவேஷ பாலசிய சரீரம் பாலசரீரம் அந்த சரீரம் ஆவிவேஷ சரீரத்துக்கு உள் புகுந்தார் விஷுங்கிறது தாது சரியா ஆவிவேஷ அப்படிங்கிறது உள் புகுந்தார் இட்டுலகாரத்துல இருக்கு ஆஹ் விவேஷ ஆவிவேஷ அதாவது விஷ் உப உபவிஷ உபவிஷதி அப்படின்னா உட்காந்துக்கிறது பிரவி சதி அப்படின்னா என்டர் பண்றது ஆவிஷதி சதி அப்படின்னா உள் நுழையுறது சோ இங்க வந்து ஆவிவேஷம்ங்கிறது லிட்டு உங்களுக்கு வந்து ஆஹ் விவேஷங்கறது லிட்டு ஆவிவேஷ அப்படின்னா உள் புகுந்தார் நடத்தம் புரியலா சோ அதான் ததியம் ஆக்கிரந்தனம் ஆக்கர்னிய சோ சகா சா யோகிஹி ஆவிவேஷ பாலசரீரம் ஆவிவேஷன் என்ன அட்ஜெக்ட் யதிசத்தமாக இது ரெண்டும் சமாதியிலிருந்து எழுந்தவரான சகா யதி யதிசத்தமாக யதிஷு சிரேஷ்டா சஹா அவளுடைய ஆகந்தனம் ஆக்கர்ய அவளுடைய அந்த கதறுதலை கேட்டுவிட்ட பிறகு இதம் இதம் முன்னாடி நடந்த அந்த கதை விஷயத்தை அடைந்து அறிந்து அறிந்து கொண்ட பிறகு தசியாக சாந்தவனாய அவளை சாந்தவனம் நடத்தோம் அவளை கன்சோல் பண்றதுக்கு கத்தியந்தரம் அபசியன்னு வேற கதி பார்க்க வழி வேற எனக்கு வேற கதி இல்லையாங்க சொல்றோம் இல்லையா சோ தத்யந்தரம் வேற கதியை பார்க்க முடியாமல் அப்படின்னா என்னர்த்தோம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சுவசரீரம் விஹாய தன்னுடைய விட்டு விட்டு யோக கலையா யோக யோக கலா மூலமாக பாலனுடைய சரீரத்துக்கு உள் புகுந்தார் சரீரம் மிரதம் எடுத்து அவருடைய அந்த அந்த ஆத்மாவானது இந்த சரீரத்துக்குள்ள போய் பூண்டு புரியுறதா அதுதான் அந்த ஹஸ்தாமலகர்

ஆதாய கதா அதான் மெயின் சென்டென்ஸ் ஜனனி தனயம் ஆதாய கதா ஜனனி அம்மாவானவள் அந்த குழந்தையை ஆதாய எடுத்துக்கொண்டு கதா போயிட்டான் என்ன எப்படி எப்படி மூர்ச்சா இவ பிரபுத்தம் புத்வா மூர்ச்சானா மூர்ச்சனா உங்களுக்கு அன்கான்ஷியஸ் அதுல இருந்து பிரபுத்தம் தனயம் அதே இது மயக்கம் போட்டு ஊழ்ந்துருச்சு குழந்தை அதுலேருந்து எழுந்த ஒரு எழுந்தவனை போல புத்வா அறிந்து கொண்டு நிதாந்த சந்துஷ்டா மிகவும் சந்தோஷத்துக்கு உட்பட்டவளான சா ஜனனி அந்த அம்மாவானவள் தம் தனயம் அந்த குழந்தையை ஆதாய எடுத்துக்கொண்டு தாதா எப்பு ஆங்கிறது உபசரகம் எடுத்துக்கொண்டு யதாகத்தம் கதா அதாவது யதாகத்தம்னா யதா ஆகதம் ததாகத்தம் எந்த வந்தோ திரும்பி போயிட்ட ததாகத்தம்ன போனாரோ அப்படி இல்ல எப்படி போனா திரும்பியே வர முடியாதோ ததாகத்தான் சரியா இங்க யதாகதம்னா யதாகதம் ஆமா எந்த வழியில வந்தாலும் அது வந்தாலும் அதே ஆமா சோ வந்து சா ஜனனி இந்த சாங்கிறது ஜனனிக்கு அப்ஜெக்டிவ் சா ஜனனி நிதாந்த சந்துஷ்டாவும் அவளுக்கு அப்ஜெக்டிவ் கதாவும் அவளுக்கு அப்ஜெக்டிவ் சரியா வர்பு அதுதான் ஜனனி நிதாந்த சந்துஷ்டா கதா ரொம்ப சந்தோஷத்துக்கு உட்பட்ட அந்த சா ஜனனி கதா எப்படி கதா மூர்ச்சாத்தக இவ பிரபுத்தம் தனயம் புத்வா தன் பிள்ளையை மூர்ச்சையிலிருந்து எழுந்தவனாக பிரபுத்தா பிரபுத்தம் திவித்தியா விபக்தி தனயம் கட்ஜெக்டிவ் எழுந்தவனாக தனையனை புத்வா அறிந்து கொண்ட பிறகு தம் தனயம் அந்த குழந்தையை ஆதாய எடுத்துக்கொண்டு யதா ஆகதம் தெரியா அதுக்கப்புறம் பிரபுத்தி பிரபுத்தி சம்ஸ்ருதி பீதோ

சம்ஸ் சம்ஸ்கிருதேகே பீத்தகா பஞ்சமியில சொல்லணும் சம்ஸ்கிருத்திலிருந்து சம்சாரத்திலிருந்து பயந்தவரான சக அஸ்தாமலக விஷய ஆசங்க பரிவர்ஜனாய விஷயே ஆசங்கம் விஷயாசங்கம் அந்த விஷயாசங்கானாம் பரிவரஜனம் அப்படின்னா விடுறதுன்னு அர்த்தம் லீவிங்னு அர்த்தம் சரியா மாரணம்னு அர்த்தம் பரிவரஜனம்னா அதெல்லாம் உடைக்கிறதுன்னு அர்த்தம் விஷயேஷு ஆசங்கா அப்படின்னா இன்வால்வ்மெண்ட் டுவர்ட்ஸ் தி வல்டி பிளஷர்ஸ் சரியா விஷயாசங்க விஷயாசங்கசிய பரிவரஜனம் தஸ்மை பரிவர்த்தனாய விஷயாசங்கத்துல ஒரு சங்க சங்கசிய மாரணம் அவர் பரிவரஜனம் விஷயாசங்க பரிவரஜனம் தஸ்மை பரிவரஜனாய அந்த விஷயாசங்கத்துல ஈடுபடக்கூடாதுங்கிற ஒரு புத்தியோட அதனால எப்படி இருந்தார் அவர் அப்படின்னா சம்ஸ்கிருதி பீதக இந்த சம்சாரத்திலேருந்து பயந்தவரானா இந்த சம்சாரத்துல ஆசை வந்துருத்து அப்படின்னா விஷயாசங்கம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அதனுடைய பரிவரஜனம் எப்படி ஆகும் ஆகாது சம்ஸ்கிருத்தே பீத்தஹாச விஷயாசங்க பரிவர்த்தனாய பரித்தியக்த விஷய விராத்த விராத்தன்னா சமூகன்னு அர்த்தம் பரித்யக்த விஷயானாம் விஷயானாம் விஷயங்களனுடைய ஒரு சமூகம் விஷயங்கள்னா அந்த அதனுடைய ஒரு சமூகம் விஷய விராத்த பரித்திய விஷய விராத்தா ஏனசா பரித்தியக்த விஷய விடப்பட்ட அந்த விஷயங்களனுடைய சமூகமானது யாராலையோ அவர் தெரியா இருக்கா சோ இது ரெண்டுமே ஹஸ்தாமலக அப்ஜெக்டிவா போறது எது சம்ஸ்கிருதி பீதா பரித்திய विषयव्रातः ஜடவது விஹரன்னு ஆசீத்து ஒரு ஜடத்தை போல ஜடவத்து நான் ஜட சரியா ஜடவது ஜடத்தை போல விஹரன்னு நான் சஞ்சாரம் பண்ணிட்டு ஆசீத்து சரியா சஸ்தாமலக தத பிரபு ஆசீத்து ஜடவத்து ஆசீத் விஹரன்னு ஆசைத்து இன்னைக்கு என்னைக்கு வந்து இந்த இந்த சித்தர்னுடைய அந்த ஆத்மாவானது இந்த குழந்தையினுடைய சரீரத்துக்குள்ள போச்சோ அன்னிலிருந்து ஆரம்பிச்சு சக ஹஸ்தாமலக ஜடவது ஜடத்தை போல சஞ்சாரம் பண்ணி கொண்டு இருந்தார் அதான் மெயின் சென்டென்ஸ் சரியா எப்படிப்பட்ட ஹஸ்தாமலகா சம்ஸ்கிருதி பீதா சம்ஸ்கிருதேகே பீதா சம்சாரத்திலிருந்து பயந்தவரான அதுக்கப்புறம் பரித்திய விஷய விராத்தா விடப்பட்ட விஷயங்களினுடைய சமூகம் யாராலேயோ அவர் அப்படிப்பட்டவராக ஏன் அந்த பரித்தியக்த விஷய விராத்தம்ங்கிறது அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னா விஷய ஆசங்க பரிவர்ஜனாய விஷயத்தினுடைய ஒரு சங்கமம் சங்கம் இருக்கப்படாது அதை அழிக்கணுங்கிறதுக்கோசரம் பரித்தியக்த விஷயவிராத்தம் புரியுதா அஹ் சங்கத்துல ஈடுபட படக்கூடாது அப்படின்னா

கா அப்படிங்கறது நமக்கு தெரியாது அது எப்படிப்பட்ட ஒரு குழந்தைன்னு தெரியாது பட் அந்த அந்த அப்படிங்கறது மிருதம் வெறும் அந்த இருக்கு ஆத்மா போயிட்டு மிருத தேகத்துக்குள்ள இவர் தன்னுடைய ஆத்மாவை புகுத்துறார் சோ இவருக்கு என்ன ஒரு சம்ஸ்காரமோ இவருக்கு என்ன ஒரு அந்த லேட்டன்ட் இம்ப்ரஷன் வாசனாவோ அது அந்த குழந்தைக்கும் வந்துடும் புரியுறதா இவருடைய ஆத்மாவானது அந்த இது மாதிரி பாம்பு வந்து நம்மளுடைய தோலை கைட்டி போட்டுட்டு போடுறோம் ஃப்ரெஷ்ஷா அதே மாதிரி தானே நம்ம இந்த ட்ரெஸ் அழுக்காயிடுதுன்னா எடுத்து போட்டுட்டு வேற ட்ரெஸ் போட்டுக்கிறோம் அதே மாதிரி தானே இந்த ஆத்மா வந்து இந்த சரீரத்துக்கு அழிவு வந்து விடுத்துனா விட்டுட்டு போயிடுறது இல்லையா சோ அவர் வந்து அந்த சரீரம் குழந்தைக்கு போயிடுது ஹி டிட் நாட் ஹேவ் எனி अदर ஐடியா எனி अदर உபாயம் ஃபார் தட் அதனால வித் தி யோகா கலா ஹி ஹி டிட் திஸ் வித் தி யோகா கலா ஹி லெஃப்ட் ஹிஸ் ஓன் பாடி அண்ட் ஹி எண்டர்ட் தி பாடி ஆஃப் தி சைல்ட் அதுக்கு அப்புறம்

மஹிமாவும் யாருடைய மகிமையானது இன்கம்பேரபிள் அப்படி இருக்கின்ற மகிமா எஸ் எகா நிஸ்துல மகிமா அஸ்தாமலகி அந்த மகா யோகி அந்த சாக்ஷாத் அஸ்தாமலக நீங்க யார பார்த்து ஜடம் முட்டாள் அகிருத சிரவணாதி சாதனஹா அப்படின்னு யார சொல்றேளோ அவர் சாக்ஷாத் யாருன்னா அந்த சித்தர் புரியுதுதான்

சம்போஹ ஆஹ் ஆச்சாரிய வச்சனம் சுத்வா இந்த ஆச்சாரியனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு விஸ்மயத்தினால ஸ்திமித்தம்னா ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம் அச்சஞ்சலம் மூடப்படாத இல்லைன்னா ஆரத்திரம் நனையப்பட்ட அதாவது இப்படி ஒரு அதாவது துக்கம்ங்கிறது கண்ணீருங்கிறது துக்கத்தினால மாத்திரம் வராது ஆனந்தத்தினால வரும் நம்ம ஆச்சரியமா யாரை இப்படி எடை போட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியால கூட வரும் சோ அதனால விஸ்மயத்தினால ஸ்திமித விலோச்சனாக நனைக்கப்பட்ட ஆர்திரிதம் நனைக்கப்பட்ட கண்ணோடு இருக்கின்ற சர்வே யாரு பத்மபாத முகாகா பத்மபாதர் முதலே எல்லா சிஷ்யர்களும் தஸ்மின் அஸ்தாமலகே அந்த அஸ்தாமலகர்கிட்ட நியஸ்த அதிக கௌரவாக ரொம்ப ஒரு அதிகமான ஒரு கௌரவம்னா மரியாதை மரியாதையானது சம்பபு சர்வே சர்வ அவ எல்லாருக்கும் உண்டாச்சு சரியா வா ஏதது ஆச்சாரிய வச்சனம் ஸ்ருத்வா இந்த ஆச்சாரிய வச்சனம் அவர வச்சனத்தை ஸ்ருத்வா கேட்டுவிட்ட பிறகு சர்வே என்ன அப்படின்னா சம்பபூபு இவ்வாறாக ஆனார்கள் சரியா யாரு சர்வே பத்மபாத முகாகா பத்மபாதர் முதலியவர்கள் தஸ்மின் ஹஸ்தாமலகே அந்த அஸ்தாமலகர் கிட்ட நியஸ்த அதிக கௌரவாக நியஸ்தம்னா வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம் நியஸ்தம் அதிக கௌரவம் ஏன தே சரியா இவளுக்கு அப்ஜெக்டிவா போறது சர்வே பத்மபாத முக்காக அவ எல்லாரும் எப்படி ஆனா அப்படின்னா அது நியஸ்தம் அதிக கௌரவம் எயி தே வைக்கப்பட்ட அதிகமான கௌரவம் மரியாதையானது எவர்களாலோ அவர் அப்படிப்பட்ட பத்மபாத முக்காக கஸ்மின் ஹஸ்தாமலகே நெஸ்த அதிக கௌரவாக சம்பவம் இன்னொரு அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா விஸ்மய ஸ்திமித விலோச்சனாக விஸ்மயம்னா ஆச்சரியம் ஸ்திமிதம் விலோச்சனம் எயி தே விஸ்மயத்தினால நனைக்கப்பட்ட விலோச்சனம்னா பார்வைன்னு அர்த்தம் சக்ஷுன்னு அர்த்தம் சோ ஸ்திமிதானி விலோச்சனானி யைஹி தே எல்லாம் புல்லிங்கத்துல போய் இவ்வாழக்கு போறது அப்ஜெக்டிவா இருக்கு

பத்மபாத முகாக எல்லாம் ஹஸ்தாமலகே அந்த ஹஸ்தாமலகர்கிட்ட என்ன நியஸ்த அதிக கௌரவாக சம்பபூ தூ சம்புங்கிறது உபசர்கம் அங்க சம்பவதி உண்டானதுன்னு சொல்றோம் இல்லையா அதனுடைய சம்பபூங்கிறது லிட்டு உண்டானது உண்டாகின ஒரு கௌரவமானது உண்டான உண்டானது நெஸ்த அதிக கௌரவாஹா நெஸ்தம்னா நியாசம்னாலே வைக்கிறதுன்னு அர்த்தம் இந்த இந்த ஒரு ஒரு ஞாசிகிருத்தம்னு சொல்றோம் இல்லையா அதனால என்ன பார்த்துக்கோ வச்சு இந்த பண்டுல வச்சுக்கோன்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரி நெஸ்தம்னா வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம் நெஸ்தம் அதிக கௌரவம் யைஹி தே எல்லாம் அது சர்வகப்படும் சரியா இருக்கா சோயம் மகா சோ ஸோ ததப்பிரபுத்தி சம் சம்ஸ்கிருதி பீத விஷயாசங்க பரிவரஜனாய परित्यक्तविषयव्रातः जडवत् विहरन्नासीत् स्नोयं महायोगी निस्तुलमहिमा हस्तामलकः इति श्रुत्वा एतत् आचार्यवचनं विस्मयस्तिमितविलोचनाः सर्वे पद्मपादमुखाः तस्मिन् हस्तामलके न्यस्त अधिकगौरवाः सम्भव्या <laughs>